ரெண்டாவது ச பிரம்மஸ்துதியில எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சோம் இட் இஸ் ஆல்மோஸ்ட் வெரி லாங் பிரேக் அஹ் பிரம்மஸ்துதி அப்படிங்கிறது அஹ் அதனால வந்து இல்ல தேவர்கள் வந்து அந்த தாரகாசுரனுடைய கஷ்டத்தை தாங்க முடியாம பிரம்மா கிட்ட வந்து ஸ்துதி பண்றா அதுதான் ஈர்த்து ஸ்லோகத்தோட முடிச்சோம் உம் ஸ்லோகம் ஸ்வகால பரிமாணேன வியஸ்த ராத்திரி திவ ராத்திரின்னு திவசியதே யவுவேவ சுவப்ன பூத் தௌ பூதானாம் பிரலயோதய் அதோட முடிச்சோம் அடுத்த ஸ்லோகம் வந்து இதுதான் உம் ஒன்பதாவது என்ன அப்படின்னா ஜெகத்யோனிஹி அயோனிஸ்துவம் ஜகதந்தகா நிரந்தகா ஜெகதாதிஹி அநாதிஸ்துவம் சோ வந்து என்ன அப்படின்னா அப்படியே வந்து அத்வைத்த தத்துவம் ஆஹ் பிரம்மஸ்வரூபம்ங்கிறது இந்த ஜகத்துக்கு காரணமா இருக்கு காரணமா இருந்துட்டே கிட்ட ஒரு மாற்றமும் இல்லை அதுதான் இந்த ஸ்லோகம் சோ ஜகோனிகி அயோனிஸ்துவம் ஜகதந்தகா நிரந்தகா யோனிஹி இந்த ஜகத்துக்கு நீ வந்து யோனிஹி யோனிகி அப்படின்னா ஷரீரம்னு அர்த்தம் இந்த சரீரமா இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த லோகத்துக்கு காரணமா நீ இருக்க ஸ்வயம் அயோனிஹி ஆனா உனக்கு என்ன நீ வந்து அகாரணக உனக்கு வந்து காரணம்ங்கிறது எதுவுமே கிடையாது சரியா நீ வந்து அநாதித்வாது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜகதந்தக இந்த லோக சம்ஹர்த்தா இந்த லோகத்தை வந்து சம்ஹாரம் பண்றவனாக நீ இருக்க ஆனா நீ எப்படிப்பட்டவர் அப்படின்னா நிரந்தக உனக்கு வந்து அந்த ரஹிதக ஏன் அப்படின்னா நித்தியத்வாத் நித்திய ஸ்வரூபத்வாத் என்ன அப்படின்னா உனக்கு வந்து அந்தம்ங்கிறது கிடையாது அதே மாதிரி ஜகத் ஆதிஹி அநாதிகித்துவம் இது வந்து பெரிய அண்மையம் சொல்ற மாதிரி ஸ்லோகம் இல்ல அர்த்தம் தான் ரொம்ப கம்பீரம் அக ஜாதிகி அனாதிவம் இந்த ஜகத்துக்கு வந்து ஆதியா இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிருஷ்டிக்கு முன்னாடியில இருந்து நீ இருக்க புரியுறதா சிருஷ்டேஹே பிராகபி சன்னு சிருஷ்டிக்கு முன்னாடியே நீ இருந்து இருக்கிறதுனால நீ வந்து ஜகதாதிஹி ஆனா உனக்கு வந்து ஆதிங்கிறது கிடையாது நீ எப்போல இருந்து இருந்த வென் வாஸ் வென் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்டார்டட் அப்படின்னு கேட்டேன்னா கிடையாது அனாதிகி அப்படின்னா ஆதி ரஹிதகத்துவம் சரியா அப்புறம் ஜெகதீஷகா நிரீஸ்வரகா நீ வந்து இந்த ஜெகதகா ஈஸ்வரஹா இந்த லோகத்துக்கு ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்க அப்படின்னா நியந்தாவாக இருந்துட்டு இருக்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் ஆனா ஸ்வயம் நிரீஸ்வரக உனக்கு யாராவது ஈஸ்வர ஈஸ்வரகிதா அப்படின்னா அனிய அநியமியகா உன்னை யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமானா யாரும் கிடையாது சோ வந்து இது அப்படியே அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யம் அப்படிங்கிறது இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கு ஜகத்துல வந்து தோற்றம் மாறுதல் இது எல்லாமே இருக்குமே வழிய அவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது அவருக்கு வந்து அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாம சேத் பஞ்ச ஆஹ் சேத் அம்ச பஞ்சகம் ஆத்தியத்ரயம் பிரம்ம ரூபம் ஜெகத் ரூபம் ததோத்வயம் சோ வந்து அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாம ச இத்திய அம்ச பஞ்சகம் அஸ்தி பாதி பிரியம் இது மூணுமே வந்து சுத்த பிரம்ம சைத்திய சைத்தன்யத்துக்கு ரூபம் நாம அப்படிங்கிறது இந்த ஜகத்துக்கு சோ வந்து இங்க வந்து மாதல்றது எதுல இருக்கு அப்படின்னா ஜெகத்துக்கு இருக்கு சோ யோனிஹி அயோனிஸ்துவம் ஜகதந்த நிரந்தகா ஜெகத் ஆதிஹித்வம் அநாதிகி ஜகதீஷா நிரீஸ்வரகா அதனுடைய ஸ்லோகார்த்தம் நம்ம வந்து விவரணம் வியாக்கியானம் பார்த்துட்டு போலாம் நனு உபாதானாதினா வினா கதம் ஸ்வப்னபோத மாத்திரேன ஜகத பிரலய உத் உத்பவ உத்பவாதி உற்பத் உப உபபத்தி இது ஆகும் ஏன்னா போன ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தூக்கம் ஆஹ் தூக்கம் விழிப்பு தூக்கம்ங்கிறது பிரலயம் அண்ட் விழிப்புங்கிறது உதயம் சிருஷ்டின்னு பார்த்தோம் சோ இப்ப வந்து இவரே ஒரு ஆக்ஷேபம் கலப்பிண்டு வியாக்கியானகாரர் என்ன எழுதுறார் அப்படின்னா நனு உபாதானாதினா வினா கதம் ஸ்வப்னபோத மாத்திரேன ஜகத பிரலய உத்பவாதி உபபத்தி இது அத ஆகு சோ வெறும் உபாதா உபாதானங்கள் மெட்டீரியல் இல்லாமையே கதம் ஸ்வப்னபோத மாத்திரேன ஸ்வப்னம் தூங்கிறது பிரபோதம் இது வச்சு ஒரு ஜகத்துக்கு ஜகத்தினுடைய பிரலயம் உத்பவம் ரெண்டுத்துக்கு ரெண்டுத்தினுடைய பிரசக்திங்கிறது எப்படி அப்படிங்கறத விவரிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல ஸ்வம் அப்படிங்கிறது என்ன துவம் அப்படிங்கிறது துவம் ஜகத் ஜகத்யோனிஹி அப்படிங்கிறது ஜகதா ஸ்தாவர ஜங்க ஜங்கமாத்மகசிய ஜங்கமாத்மகசிய அஹ் பிரபஞ்சசிய யோனிஹி உபாதான காரணம் அசி நீ வந்து எப்படி இருக்க துவம் ஜெகத்யோனிஹி அப்படின்னு ஸ்லோகத்துல இருக்கணும் யோனி ஸ்வம் ஜகத ஜகதா அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்தாவர சோ ஸ்தாவரம் ஸ்திர ஸ்திரமா இருக்கிற விஷயங்கள் ஜங்கமாத்மகம் அப்படிங்கறது மூவபிள் விஷயங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரபஞ்சசிய யோனிகி உபாதான காரணம் அசி நீதான் உபாதான காரணமாக இருக்க மேலும் என்ன அப்படின்னா அநாதி அவித்யா திரஸ்கிருதசிய ூபசசிய அக்யானாதேவ அதிஷ்டான பூத்தே துவ ஜாயமானசிய பிரபஞ்ச பிரமசிய சர்ப்ப பிரமசிய ரஜ்ஜுரிவ துவமேவ உபாதான காரணம் அசீத்தர் அதாவது அத்வைத்திய பொறுத்தவரையில் எல்லாமே தோன்றதுங்கிறான் எதுவுமே வந்து உண்டாலங்கிறான் சோ வந்து இங்க எப்படி அப்படின்னா அனாதி அவித்யா திரஸ்கிருதசிய அனாதியாக இருக்கின்ற அவித்யாவினுடைய ஆரம்பம் எப்பொழுது அப்படின்னு கேட்டேன்னா தெரியாது அதுவும் அனாதி சோ அனாதி அவ் அவித்யா திரஸ்கிருதசிய அனாதியாக இருக்கின்ற அந்த அவித்யாவினால் திரஸ்கிருதம் அப்படின்னா ஆச்சாதித்தம் நடத்தும் மூடப்பட்ட ஸ்வரூபசிய ஸ்வரூபசிய அக்ஞானாத் ஏவ ஜாயமானசிய பிரபஞ்ச பிரமசிய எது எதுனால வந்து பிரபஞ்ச பிரமம்ங்கிறது வருது அப்படின்னா பிரபஞ்ச அக்ஞானாத் தேவ அதிஷ்டான பூத்தே துவை ஜானமா ஜாயமானசிய அஜானத்திலேந்தே தான் அதாவது அக்ஞானம் அவித்யா மாயா இதனுடைய வசத்தினாலதான் ஜெகத் சிருஷ்டி ஆறுது சரியா அந்த பிரம்மஸ்வரூபம் சுத்த பிரம்ம சைத்தன்யம் அதுக்கு வந்து எந்த ஆட்ரிபியூட்ஸும் கிடையாது அதுதான் அந்த பஞ்சபாதிகால சொல்லுவார் ஆனந்தா விஷயானுபவா நித்தியத்துவம் சேர்த்தி தர்மாகா அபிருதத்வே அபி சைத்தன்யாது பிருதகிவா அவபாசதேன்னு சொல்லுவார் இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஆட்ரிபியூட்டா சொல்ல முடியாது எல்லாமே வந்து ஸ்வரூபமா சொல்லணும் ஆனந்த ஸ்வரூபகா அது வந்து நித்தியத்துவ ஸ்வரூபகா அப்படின்னு சொல்றோம் பிரம்மத்தை சோ அந்த மாதிரி இருக்கின்ற அந்த அநாதி அவித்யா திரஸ்கிருத அக்ஞானா தேவ அப்படிப்பட்ட அதுக்கு அதிர்ஷ்டான பூத்தே தொய் இந்த சப்ஸ்ட்ராட்டமா யாரு இருந்துருக்கேன்னா இந்த சுத்த பிரம்ம சைத்தன்யம் அதுக்கு மேலதான் ஜாயமானசிய பிரபஞ்ச பிரமசிய இந்த பிரபஞ்ச நுத்தனுடைய அது மேலதான் ஆறுது எதனால அவித்யாவசாத்து புரியுறதா அது எது போல இருக்கு அப்படின்னா ரஜுரிவ ரஜ்ஜுரிவ உபாதான காரணம் அசித்யார்த்தக எப்படி வந்து சர்ப்ப பிரமம் ஒரு ரஜு ஒரு கயிற பார்த்தோனே அதுல வந்து சர்ப்பத்தினுடைய ஒரு பிரமம் நமக்கு அதனுடைய சாதிருஷ்ய தன்மை ஏதோ ஒரு தன்மையை பார்த்தோன்னே ஆ பாம்பு அப்படின்னு ஒரு பிரமம் வருது இல்ல அது போல அந்த ரஜுவானது எப்படி இந்த சர்ப்ப பிரமத்துக்கு வந்து உபாதான காரணமா இருக்கோ

எது ஜானே பவதி ச நிதானம் திரிபுவனம் எது உச்சை ஆம்னாயை சததம் அவகமியம் முனிஜனை தது ஏதது பிரம்ம அகம் சகஜ பரமானந்த சுபகம் எது அக்ஞானாத்து விஸ்வம் பவதி பணிவது ரஜ்ஜு சகல எப்படி ஒரு ரஜ்ஜு துண்டுல நம்ம வந்து ஒரு பணி ஒரு ஒரு பாம்ப வந்து பாம்பனுடைய பிரம இருக்கோ அதே மாதிரி அக்ஞானாது விஸ்வம் பவதி இந்த அஜானத்திலேந்துதான் இந்த விஸ்வம் து நமக்கு தெரியறது நிலீன் நிலீனம் எது ஞானே பவதி சநிதானம் திரிபுவனம் சோ வந்து என்ன அப்படின்னா எது ஞானே ஞான வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அது சன்னிதானம் நிலீலம் பவதி திரிபுவனம் சநிதானம் அப்படின்னா காரணத்தோடு காசோட நிலீலம் அப்படின்னா மறைஞ்சு போடுறது காணாம போயிடுறது டிசப்பியர் ஆறு இந்த மூணு உலகம் எப்போ வந்து நமக்கு அந்த அவித்யா தான் இதையெல்லாம் தோன்றது அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்துடுத்தோ அப்ப வந்து எல்லாமே காணும் அதாவது இது வந்து ஞானம் வந்து அது கதவை திறந்து உள்ள போற மாதிரி கிடையாது ஞானம் வந்த உடனே அஜான நாசம் சரியா எது உச்சைகி ஆம்நாயைகி சததம் அவதமியம் முனிஜனைகி சோ இத வந்து எதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உச்சைகி ஆம்னாயைகி ஆம்னாயம்னா வேதம் தான் இதனுடைய ஞானம்ங்கிறது நமக்கு வரப்போகுது ஆதிசங்கரர் வந்து சொல்லும் போது உபனிஷத்ஸுவே விக்னேயா அந்நிய பிரமாண கம்யா சரியா தான் தெரிஞ்சுக்க முடியும் இத வேற வேற எந்த இது லீலாசுகர் சொல்லுவாரு வரமிமும் உபதேசம் ஆத்ரியத்வம் நிகமவனேஷு நிதாந்த சாரகின்னாக விஜினுத பவனேஷு உபனிஷத் அர்த்தம் உலூக்கலே வந்து என்ன இந்த எல்லாரும் வந்து நிதாந்த சாரகண்ணா நிகமம்ங்கிற ஒரு வனத்துல எப்ப பார்த்தாலும் சஞ்சாரின் சஞ்சாரம் பண்ணின்றிருக்களே முனிவர்களே இந்த உபனிஷத் அர்த்தம் உபனிஷத்துல வந்து எதை வந்து ஒரு எந்த பிரம்மஸ்வரூபத்தை பத்தி பேசப்பட்டிருக்கோ அந்த யசோத வீட்டுல போய் பாரு அவ வந்து உலுகலத்துல போய் கட்டி போட்டிருப்பாங்க சோ அந்த மாதிரி எது உச்சைகி ஆம்னாயைகி சததம் அவகமியம் முனிஜனை இதுதான் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சத சஹசிரேன நிர்பாசியமானம் இல்லையா சோ அந்த மாதிரி எது உச்சைகி ஆம்னாயைகி சததம் அவகமியம் முனிஜனைகி முனிஜலங்களால இந்த மாதிரி உச்சைகி அப்படின்னா உத்தமமான அப்படின்னா சிரேஷ்டமான அப்படின்னா சிரேஷ்டமான வேதம் அஹ் சிரேஷ்டம் இல்லாத வேதம்னு ரெண்டு இருக்கான்னு அப்படிலாம் இல்ல வேதமே சிரேஷ்டம் சரியா அப்படி இருக்கின்ற அம்நாயைகி முனிஜனைகி சததம் அவகமியம் அதுக்கப்புறம் என்ன அது ஏதது பிரம்ம அகம் சகஜ பரமானந்த சுபகம் அதுக்கப்புறம் என்ன அகமேவ பிரம்ம அப்படிங்கிற ஒரு ஞானம் அது எப்படி இருக்கு அப்படின்னா சகஜ பரமானந்த சுபகம் சகஜம் அப்படின்னா அதனுடைய அதுக்கு வந்து சுவாபாவிக லட்சணம் தான் அதுக்கப்புறம் பரமானந்தம்ங்கிறது ஆனந்தம் பிளஸ் சுபகம் அப்படிங்கிறது மங்களம் இது எல்லா அந்த சொரூபமாக விஷயானுபவம் தர்மாக இருக்கா ஐ திங் இது வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய ஆரிஜன் எங்கன்னு நான் பாக்கல ஜஸ்ட் மீனிங் தான் பார்த்தேன் சரியா அப்புறம் வேணா பாத்து சொல்றேன் இது வரைக்கும் சரியா இருக்கா இனக காரணாந்தர ரகிதா ஏவ இத்தியாகு ஸோ ஜெகத்யோனிகி சொல்லியாச்சு ஜகத் யோனிக்குதான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் அயோனிகி அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு வந்து அயோனிஹி அப்படின்னா உனக்கு இன்னொரு காரணம்ங்கிறது இல்ல அகாரணகத்துவம் ஏன் அப்படின்னா அநாதித்வாது சி ஏதோ ஒரு ஒரு குயவன் வந்து ஒரு பாட்டை வந்து பண்றான் பண்ணும்பொழுது இந்த க்ஷணத்திலேருந்து இந்த கட்டம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் இந்த கஷணம் உடைக்கிறோம் அந்த கட்டத்தினுடைய ஒரு துவம்சம்ங்கிறது ஆயிடுத்துங்கிறத நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி பிரம்மஸ்வரூபத்துக்கு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு ஆதி கிடையாது அந்தம் கிடையாது அனாதிகி அனந்த அதனால காரணாந்தர வைத்த அதுக்கு காரணமும் கிடையாது சரியா அயோனிகி யோனிகி உபாதானாதி காரணம் அஸ்ய நாஸ்தி இது அயோனிகி இவைகளுக்கு உபாதானாதி காரணம்ங்கிறது கிடையாது அதனால இதுக்கு அயோனிகி யாரு அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு இத்தம் தேவசிய ஜகத் உபாதானத்துவம் உத்வா கர்த்தத்வம் அசிய ஆகு சோ இந்த மாதிரி ஜகத்தினுடைய உபாதான காரணமாக தேவனை சொல்லிட்டு அதனுடைய ஸ்தி சொல்றார் ஜெகதா ஈசஹா அப்படின்னா லோக சம்மர்த்தா காப்பாத்துறவன் நீந்தான் ஆனா ஸ்வயம் நிரந்தக உனக்கு உண்டு ஈஷன் கிடையாது சோ வந்து என்ன அப்படின்னா ஜெகதாம் ஈஷ சுவாமி ஜகத்துக்கு ஈஷன் நீ நீதான் சுவாமி எப்படி அப்படின்னா உட்பாதகா ரக்ஷிதா ச

ஈஷாந்தர ரஹிதா இத்தியாகு உனக்கு வந்து ஈஷாந்தரன் கிடையாது இன்னொரு ஈசன் தலைவன்ங்கிறது கிடையாது நிரீஸ்வர ஈஸ்வர ரஹித உத்பாதக ரட்சிதாச்ச தவ நாஸ்தி இத்தர்த்த ஜகத்துக்கு நீதான் உற்பாதகன் ஜகத்துக்கு நீதான் ரட்சிதா ஆனா உனக்கு வந்து உற்பாதகன்ங்கிறது யாரும் கிடையாது உன உனக்கு மேல தலைவன்கிறது யாரும் கிடையாது சரியா ஜகத் ஜகத் உற்பத்தேகே பூர்வம் ஜகத்துக்கு யோனியாக நீ இருக்கிற காரணமாக யோனிங்கிறது ஜகத் உற்பத்தேகே பூர்வம் ஜகத் உற்பத்திக்கு முன்னாடியே நீ இருந்துட்ட அதனால ஜகத் ஆதிஹி ஜகதாம் ஆதிஹி ஜகத்துக்கு நீதான் காரணம் அப்புறம் அதேவ அநாதிகி ஆதிஹி அஸ்ய நாஸ்தி இத்தி அனாதிகி கூர்வ கோட்டி ரஹிதா இத்தியார் இத்தியர்த்தக சோ வந்து நீ ஜகத்துக்கு ஆதி தக ஜகத்து சிருஷ்டியாரத்துக்கு முன்னாடியே நீ இருந்துட்ட ஆனா நீ வந்து அநாதி ஏன் அப்படின்னா நீ இருந்து இருந்தேன்னு யாராலையும் சொல்லுவோம் சரியா அதையேவா அநாதிகி ஆத்மனஹ ந ஆதிஹி அப்புறம் ஆதிஹி அஸ்ய நாஸ்தி இத்தி அனாதிகி கூர்வ கோட்டி ரஹிதா அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறது கிடையாது புரியல அதுக்கப்புறம் சம்ஹிருதத்வம் அப்படி ஆகும் ஜெகத அந்த சம்ஹர்த்தாக நீதான் ஜகத்துக்கு அந்த அப்படின்னா அந்த அவதிகர அப்படின்னா அவதீனா லிமிட் லிமிடேஷன் டைம் இந்த சமயத்தை குடுக்கிறவர் யாரு அப்படின்னா ஆனா ஆர் நாட் பவுண்ட் பயிர் நித்யம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நித்யமுக்தம் கால அவதிவியா நிர்முக்தம் ஐயா சாந்திரான் அந்தாவ போதாத்மகம்

ஜோனி அயோனிஸ்வம் ஜகதந்த நிரந்தக ஜகத் ஆதி அநாதிஸ்வம் ஜகதீஸ் ஜகதீஷ நிரீஸ்வர அதுக்கப்புறம் என்ன அலங்காரம் இருக்குமா இதுல என்னன்னு சொல்லல எது எது இதுல ஒரு அலங்காரம் இருக்கு கம்பேர் பண்ணி இது இருக்கு இது இல்ல இது இருக்கு இது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றது ஒரு அலங்காரம் என்னன்னு மறந்து விரோதாபாசம் சொல்ல முடியாது சார் விரோதாபாசம் தான் போட்டுட்டு நான் சொல்லி போடுவார் காதம்பரி ஊரா பாத்தோம் இதுக்கு அது விரோதாபாச அலங்காரம் இங்க போட்டோம்னா ஸ்லோகத்துக்கே ஒரு ஆபாசம் மாதிரி ஆயிடும் அதனால வாண்டாம் அலங்காரம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இருந்தா சொல்லலாம் அடுத்த ஸ்லோகம் ஆத்மானம் ஆத்மனா வேட்சி ஸ்ரீஜசி ஆத்மானம் ஆத்மனா ஆத்மனா கிருத்தினாச்ச ஆஹ் ஆத்மனா துவம் ஆத்மன்யேவ பிரலீயசே அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா நீ வந்து ஆத்மானம் உமத ஸ்வரூபத்தை ஆத்மனா நீயே வேட்சி அறிகிறாய் உன்ன தவிர உன்னோட ஸ்வரூபம் வேற யாருக்குமே தெரியாது ஆத்மானம் உன்னை ஆத்மனா உன்னை கொண்டே ஜசி அப்படின்னா சுத்த பிரம்ம சைத்தன்யம் அப்படியேதான் இருக்கு மாயாவசாத்து உங்களுக்கு வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் சத்வம் தேவா ஹராஸ்ரயஹா இல்லையா சத்வம் மூணு பேருக்கும் சத்வம் தான் பிரதானமான குணம் சிருஷ்டி பண்ணும் பொழுது ஒரு குணத்தை வச்சுக்கிற இது பண்ணும் பொழுது கர்த்த காப்பாத்தும் பொழுது ஒரு குணத்தை கடைபிடிச்சுக்கிற அண்ட் வந்து சம்ஹாரம் பண்ணும்போது தமோ குணத்தை வச்சுக்கிற சோ சத்வம் ரஜ்தமசுங்கிறது பிரம்மாக்கு வந்து ரஜோகுணம் சிவனுக்கு தமோ குணம்ங்கிறது கிடையாது சத்வம் தேவா ஹராத்ரயா என்ன அப்படின்னா சத்வகுணம் பிரதானமாதான் மூணு பேரா மூணு பேரும் இருக்கா அவ வந்து சிருஷ்டி பண்ணும் போது ரஜச வச்சு பண்றார் அஹ் காப்பாத்தும் போது சத்துவத்தை வச்சு பண்றார் மகாவிஷ்ணு பிரளய காலத்துல சம்ஹாரம் பண்ணும்போது குணத்தை வச்சுண்டு பண்றார் சோ அந்த மூணு இதுவுமே எப்படி அப்படின்னா மாயாவசாத்து தோன்றது புரியுறதா சோ அதுதான் இங்க என்ன ஆத்மனா சிஜசி ஆத்மானம் ஆத்மனா சிஜசி உன்னை கொண்டே நீ உன்னை படைச்சுக்கிற கிருத்தினா கிருத்தினா அப்படிங்கிறது கிருத்தின் அதனுடைய திருத்தியா விபக்தி கிருதி கிருத்தினா கா காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு காரியத்தை காப்பாத்துறது அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சிருஷ்டி பண்ணி யாவத் கால பதியந்தம் எனக்கு என்ன காரியம் இருக்கோ அந்த காரியம் எல்லாத்திலையும் எல்லாத்தையும் ஆத்மனா உன்னை கொண்டே ஆத்மனி ஏவ எல்லாத்தையும் பண்ணிட்டு உன்னிடத்திலேயே நீ வந்து லயம் ஆயிடுற சரியா அந்த சிருஷ்டி காரியம் ஆனதுக்கு அப்புறம் அதுலயே போய் லயம் ஆயிடுது படிக்கிறத விட இப்படி படிக்கிறத விட இதான விவரணம் வைக்கிறேன் நனு நனு ஆஹ் நனு உற்பாதக அந்தர உற்பதகாந்தராகித்யே திருசியமான சதுர்முகத்திய கதமுற்பத்தி ஆகும் அதாவது அநாதீங்கிரேள் அனந்தம் கிரேள் அயோனிங்கிறேன் காரணம் இல்ல உண்டால அப்படின்னா இப்ப நான் என் கண்ணு முதற்கு முன்னாடி இருக்கேனே அவரு வந்து எப்படி உற்பத்தி ஆனார்னு கேள்வி சரியா நனு ராகித்யே திருஷ்யமானசிய திருஷ்யமான சத்துருமுக கொண்டிருக்கின்ற சத்துருமுகனுக்கு கதம் உற்பத்தி தியாகுவோ எப்படி இவருக்கு உற்பத்தி அப்படின்னு ஒரு கேள்வி நிற்கும் அது ஆட்சேபம் கலப்பின்னு அஹ் வியாக்கியானகாரர் சொல்றார் துவம் ஆத்மனா ஆத்மானம் வேட்சி இது ஸ்லோகத்துல இருக்கு ஆத்மனா நீயாகவே ஆத்மானம் அப்படின்னா ஆத்மானம் இஸ் ஈக்குவல் டு சிஜியம் ஸ்வதேகம் வேட்சி ஜானாசி சிருஷ்டி செய்யப்பட்ட உண்டாக்கப்பட்ட அந்த பிரம்மசரீரம் அந்த ஆஹ் பிரம்மசரீர் பிரம்ம யோனி அத அந்த சிருஜியம் ஸ்வதேகம் தொமேவ ஜானாசி அது எப்படி வந்ததுங்கிறது உனக்குதான் தெரியும் சரியா அதுக்கப்புறம் சிருஷ்டேகே சிருஜிய ஸ்வரூப அவகம அதீனத்துவாது ஆதோ சிருஜியம் ஸ்வதேகம் தத் சிருஷ்டி உபாயம் சுவயமே ஜானாசி இத்தியா சோ சிருஷ்டேகே சிருஷ்டியினுடைய சிருஜ ஸ்வரூப அவகம அதீனத்துவாது சிருஜிய ஸ்வரூபம் அப்படின்னா எப்படி சிருஷ்டி பண்ணணும்ங்கிற ஸ்வரூபம் அதனுடைய அவகமம்னா ஞானம் அத அதினத்துவாது அப்படின்னா அதை அறிந்தவராக யூ நோ அதனால ஆதவு சிருஜியம் ஸ்வதேகம் ஆரம்பத்துல சிருஷ்டி பண்ணப்பட்ட உன்னுடைய தேகம் தத் சிருஷ்டி உபாயம் ச அது அந்த சிருஷ்டி பண்றதுக்கு என்ன ஒரு உபாயம் இது ரெண்டுமே ஸ்வயமே புத்த பிரம்ம சைத்தன்யம் அப்படியே இருந்துட்டு இருக்கு சிருஷ்டி காலத்துல இந்த பிரம்மாவோட யோனி அந்த சரீரத்தை எது உற்பத்தி பண்றதுன்னா வேற யாரும் வந்து மேனுபேக்சர் பண்ணல அதுவா உட்பண் உற்பத்தி பண்ணிக்கிறது அதனுடைய ஆதி அது எப்படி உற்பத்தி ஆனதுங்கிறது யாருக்குமே தெரியாது ஒன்னதான புரியுதா ததனந்தரம் தூ சிரஜித்யா இத்தியாகவும் சோ சிருஷ்டி உபாயத்தை நீங்களே அறிஞ்சுண்டு அதுக்கப்புறம்தான் வந்து இந்த உலகத்தை நீங்க சிருஷ்டி பண்றேன் ஆத்மனா ஆத்மானம் சிஜசீதி ஆத்மனா ஸ்வயமேவ நீங்களே ஆத்மானம் ஸ்வதேகம் உங்களுடைய இந்த பிரம்ம தேகத்தை திருஜசி சிருஷ்டம் கரௌி சரியா அதுக்கப்புறம் ஸ்வயமேவ சுவதேக சிருஷ்டிஹி இத்தியர்த்தா நீங்களே உங்களுடைய தேக சிருஷ்டிய பண்றீங்கோ அப்படின்னு அர்த்தம் ஸ்வதேகஸ்யாதிவய சம்ஹர்த்தா இத்தியாகுவோ சரி சிருஷ்டி பண்ற அதுக்கப்புறம் பிரளய காலம் அந்த வந்தப்புறம் எல்லாம் அழிஞ்சு போறது அப்ப அந்த பிரம்மதேவரும் காணாம போயிடுறாரு அப்ப சுவ தேகியாபி ஸ்வயமேவ சமஹர்த்தா அதனுடைய சம்ஹர்த்தா யாரு வேற யாரா வந்து சம்ஹாரம் பண்ணிட்டாளான்னா தங்களுடைய தேகத்தினுடைய சம்ஹர்த்தாவும் இங்கதான் எப்படி அப்படின்னா கிருத்தினா ஆத்மனா ஆத்மன்யேவ பிரலி பிரலீயசே ச இது ஸ்லோகத்துல இருக்கு கிருத்தினா அப்படின்னா கிருத எது வந்து பண்ணணுமோ தட் விச் நீட் டு பி அச்சீவ்டு அந்த காரியம் அதுக்கு வந்து கரெக்டான வார்த்தை என்ன தெரியுமோனோ கர்த்தவிய அர்த்த ஜான பூர்விகா என்ன செய்யணும் அப்படிங்கிற கிரியா கர்த்தவியா அந்த ஞானத்தோட இருக்கிறது தான் கிருத்த கிருத்தியம்ங்கிறது சரியா அந்த கிருத்தகிருத்தியேன ஸ்வ அவதார காரியானாம் விதானாத்து நிவத்தேன இத்தியர்த்தக அப்படின்னா தன்னுடைய அவதாரத்தினுடைய காரியம் என்ன அந்த காரியம் முடிஞ்ச உடனே அங்கேருந்து நிவிருத்தி போடுவேன் அதுதான் சமர்த்தாங்கிறது ஆத்மனா ஸ்வதேகேன கரணபூதேன ஆத்மனி ஸ்வஸ்மின்னேவ பிரலியசே பிரகர்ஷேன லீனோ பவசி ஆத்மனா அப்படின்னா ஸ்வதேகேன தன்னுடைய தேகத்தினால் கரணபூத்தேன ஆத்மனின்னு அர்த்தம் தானே கரணமாக இருந்துட்டு இருக்கார் அதுக்கு யார் அதை பண்றா அப்படின்னா ஒரு புயவன் வந்து பண்ணல ஒரு வீவர் வந்து பண்ணல தானே அதுக்கு கரணபூத்தமாக இருந்துட்டு ஆத்மனி ஸ்வஸ்மின்னேவ பிரலீயசே தந்திலே போய் அவர் ஐக்கியமாயிடுறார் பிரளய காலத்துல பிரகர்ஷேன லீனோ பவசி துவம் ஆதௌ ஆத்ம தேக ஸ்வரூபம் தத் சர்க்க உபாயம் சுவயமேவ ஜானாசி துவம் நீ ஆதௌ சிருஷ்டி ஆரம்பத்துல ஆத்ம ஸ்வரூபம் உன்னுடைய அந்த தேகஸ்வரூபத்தையும் தத் சர்க்க உபாயம் அதனுடைய சிருஷ்டியினுடைய உபாயம் அப்படின்னா மெத்தடு அதயமேவ ஜானாசி வேற யாருக்குமே தெரியாது ததப்பரம் தம் சிருஷி சோ ஒன்ன சிருஷ்டிக்கிற பிரக்கிரியையும் உனக்கு தான் தெரியும் ஜகத்தை சிருஷ்டிக்கிற பிரக்கிரியையும் உனக்கு தான் தெரியும் நீ அறிஞ்ச நீ ஒன்னே சிருஷ்டி பண்ணிண்டு பிரலய காலத்துல நீயே போய் ஒன்னிலேயும் பயந்தம் ரஷ் ஸ்வேகேஸ்வர காரியேஷு நிர்வத்திய சன் ஸ்வேகம் ஸ்வாத்மன்யேவ லீனம் கரோஷித் சோ சர்கானந்தரம் சிருஷ்டி ஆனப்பரம் புன பரார்த்தய வச்சர பர்யந்தம் இவ்ளோ வருஷகாலம் இவ்ளோ கல்பம் இருந்துட்டு ரஷ்தே ஸ்வதேகே தொன்னோட தன்னுடைய தேகத்தை ரட்சிச்சுட்டு ஸ்வ அவதார நிச்ச நிர்வத்தேஷு உன்னுடைய அவதார காரியங்கிறது நிர்வத்தம்னா டன் 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 கிருத சன் கிருத கிருத்தியனா முடிச்சாச்சு காரியத்தை அப்படிங்கிற இருந்து கொண்டு ஸ்வதேகம் உன்னுடைய தேகத்தை சுவாத்மன்யே லீனம் கரோஷி உங்ககிட்டயே வந்து நீ வந்து லயத்தை அடைஞ்சு விடுற ஸ்லோகம் சொல்றார் ஏவம் சர்வம் ச அச்சித்திய பராக்கிரம ஆத்மனி அந்தர்ததே பூய காலம் காலேன பீடையன்னு சோ ஏவம் ஏவம் அப்படின்னா உத்த பிரகாரேனு அர்த்தம் இப்ப இத்தனை நேரம் சொல்லின்னு வந்தோமே அந்த மாதிரி இது மனுஸ்மிரு இருக்கு உக்திரகானேன சகதேவக சர்வம் எல்லாத்தையும் சிருஷ்டி நான் யோசிக்க கூட முடியாது அந்த மாதிரி இருக்கின்ற சகதேவக அவருக்கு அட்ஜெக்டிவ் அது என்ன அப்படின்னா காலம் காலேன பீட பாருங்க நல்லா பாருங்கிறது சிருஷ்டிகாலம் சரியா காலேன அப்படிங்கிறது பிரளய காலம் சிருஷ்டிகாலத்தை காலேன சக பீட என்ன அப்படின்னா நாச என்னன்னு அர்த்தம் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டோம் ஆத்மனி அந்தர்த்ததே தன்னுக்குள்ளே போய் செட்டில் ஆயிடுறார் சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா திருப்பியும் வந்து அந்த சர்க்கிள் ஆரம்பிக்கும் அந்த அந்த ஜீவராசி வந்து இவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கு இவ பாவம் பண்ணிருக்கு திருப்பியும் வந்து நம்ம காலேஜ் அட்மிஷன் மாதிரி ஆரம்பிப்பா மார்க்கு ஏத்த மாதிரி அவ அவளுக்கு சோ அந்த மாதிரி சோ ஆத்மனி காமாட்சி ஏதாவது ஆஹ் சோ ஆத்மனி அந்தர்ததே அந்தர்ததே அப்படிங்கறது அப்படியே மறைஞ்சு போடுறார் அதுலயே ஐக்கியம் ஆயிடுறார் எப்படி அப்படின்னா காலம் காலேன பீட எண்ணு காலம்ங்கிறது சிருஷ்டி காலம் காலேன அப்படிங்கிறது பிரளய காலேண்ண சக பீட எண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து நாச சரியா ஓகேவா இது வந்து இந்த ஆஹ் கிருத்தா கிருத்தியாக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் சொன்னீங்களேன் திருப்பி சொல்ல முடியுமா ரொம்ப நல்லா இருந்தது

காலம் காலேன பீடையன் இந்த காலம் காலேன பீடையன்னுங்கிறது கொஞ்சம் சுத்தம் என்ன காலம் எந்த காலேன பீடை என்ன என்ன பீட என்ன நசுக்கிறதா சேர்க்கிறதா என்ன அப்படின்னா நாச அர்த்தம் சரியா மேலும் என்ன அப்படின்னா அத்தீ அன ஆஹ் சுவாதின ஆத்ம சர்கஸஸ்தி பிரலயசிய அசிய பிரம்மணா பராதீன சர்க்காதேக பிரபஞ்சாத்து வெதிரேக உக்தி சோ வந்து என்ன டிஃபரன்ஸ் என்ன வெத்திரேக்கம்னா அலங்காரம்ல வெத்திரேக உக்தி ஒரு டிஃபரன்ஸ் சொல்றாரு என்ன அப்படின்னா சுவாதீன ஆத்ம சர்க்கஸ்திதி பிரலயசிய அசிய பிரம்மணக பிரம்மாவினுடைய தன்னுடைய சுவாதீனத்துவம் அவருடைய சிருஷ்டியில தனக்கு ஒரு சுவாதீனத்துவம்ங்கிறது இருக்கு ஆத்ம சர்க்கஸ்திதி பிரலயசிய தன்னுடைய சர்க்கம்னா சிருஷ்டி ஸ்திதினா இருக்கிறது பிரளயம்னா லயமாறுது இதனுடைய இந்த பிரம்மாவிற்கும் பராதீன சர்காதேகே பஷ் பிரபஞ்சாது சோ பராதீனம் இவருடைய ஒரு சிருஷ்டிங்கிறது சுவாதீனம் பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிங்கிறது பராதீனம் அது ரெண்டுத்தினுடைய ஒரு வெதிரேக உக்தேஹே உக்தி அப்படின்னா ஒரு ஒரு டிஃபரன்ஸ் சொல்றோம் இங்க அப்படின்னு சொல்றோம் புரியுறதா இந்த ஜஸ்ட் இந்த இடம்

எல்லாம் முடிச்சு விட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்து சுவதேகம் ஸ்வாத்மன்யே லீனம் கரோஷி இது கேரக்டா இருக்கிற ஸ்லோகம் இந்த மனுஸ்ருதி ஸ்லோகம் கிளாஸ் ஸ்லோகம் ஏவம் ச சர்வம் ஸ்ருஷ்டுவா இதம் மாம் ச அச்சிந்தய கருமுக அப்படியே இந்த ஸ்லோகத்துக்கு காளிதாசன் வந்து அப்படியே இருந்து எடுத்தாரா இத வச்சு எழுதினாரான்னு தெரியாது எனக்கு இல்லையா ச அச்சிந்தயவராக்கிரம ஆத்மினே அந்தர்ததே பூயக காலம் காலேன பீடையன் சரியா அதுதான்